போன தவ மலை காரணமாக சிஎஸ்கே வெற்றி பெற்றது. இந்த தவை எப்படி இருக்கும்னு பொறுத்து தான் இருக்கு. ட்ரை பண்றாங்களா ப்ரோ? அடிச்சிருவாங்க ப்ரோ. வருஷம் வருஷம் தான் சொல்றாங்க, இந்த வருஷமும் பார்ப்போம். ஒரு சில பேர் கப்பு நம்பேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோர்ந்து போனாலும் அவர் நினைச்சா போதும், அந்த கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக் அண்ட் டியூப். நான் விஜய் கிரிஷ். அண்ட் இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ ஐபிஎல்ல எந்த டீம் எல்லாருக்கும் ஃபேவரட், யார் வின் பண்ணுவா, முக்கியமா ஆர்சிபி வின் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பாங்க கேட்கலாம். சரிண்ணா, இப்போ ஐபிஎல் வரப்போகுது இல்லையா, ஐபிஎல் உங்களோட ஃபேவரட் டீம் என்ன? ஃபேவரட் டீம் எப்போதும் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஓகே, ஃபேவரட் டீம்னா எப்பவுமே சிஎஸ்கே தான். டீம் சென்னை தான். சென்னை தான். நீங்க? சென்னை ப்ரோ. சென்னை ப்ரோ. மும்பை ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால மும்பை சொல்லிக்கலாமா? சென்னை மும்பை. இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, அப்படிதானே? ஆப்வியஸ்லி சென்னை தான் சொல்ல போறேன். கரெக்டா? எஸ் எஸ். அதுவா? எனக்கு மும்பை பிடிக்கும் ப்ரோ. சச்சின் இருப்பா இல்ல, அதனால அவருக்கு பிடிக்கனால எனக்கு அது பிடிக்கும். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. நீ அது வேற ஏதாவது சொல்ல? மும்பை இந்தியன்ஸ்னா? மனுஷன்டா, மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே தான் ப்ரோ. யாரை கேட்டாலும் சிஎஸ்கே தான். ஏப்பா, சென்னையில இருந்தா சிஎஸ்கே மட்டும் தான் பிடிக்குமா, வேற டீமே இல்லையா? அதுதான் ப்ரோ, தலை இருக்காது. சரி ஓகே, அப்ப சிஎஸ்கேல தலை தோனியை தவிர வேற எந்த பிளேயர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜடேஜா. பழைய பிளேயர்னா ரெய்னா இருக்காது ப்ரோ. பிரதீப், பதாஜா, ருத்ராஜ். பழைய பிளேயர் அதே மாதிரி ப்ராவோ தான் ப்ரோ. இவங்க மோஸ்ட்லி இவங்க தான். ஓகே, ஸோ எதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும் உனக்கு? ஆல்ரவுண்டர் ஜடேஜா, பவுலிங் ப்ராவோ, சின்ன தலை ரெய்னா, பெரிய தலை தோனி. அவ்வளோதான். ஃபேவரட் டீம்னா எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஆமாம் ப்ரோ, சிஎஸ்கே. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். என்னானாலும் சிஎஸ்கே தான். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஏன் எந்த பிளேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர் சிஎஸ்கேல தோனியை தவிர வேற யாராவது சொல்லுப்பா? ரெய்னா. ரெய்னா. ஆனால் இப்போ இல்லை, அது ஒன்று தான் வருத்தமாக இருக்கு. விஷ்யூ சின்ன தளபதி. விஷ்யூ சின்ன தளபதி. தலைவர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் டீமுக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனக்கு தலை தோனி தான். ஒய் ஆல்வேஸ் தலை தோனி? அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ரோ எல்லாருக்குமே. ஸோ நம்ம எப்போ சோர்ந்து போனாலும் அவர் நினைச்சா போதும், இந்த பொறுமை, இந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். சூப்பரா சொல்றான்ப்பா மனுஷன். தோனி. தோனி கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். எனக்கும் தலை தோனி தான். கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்களா? பாப்போம் ப்ரோ. பாப்பீங்களா? லாஸ்டா நடந்த மேட்ச் எப்படி போச்சு சொல்லுங்க. என்ன ப்ரோ லாஸ்டா ஐபிஎல் யார் வின் பண்ணா? சென்னை தான் ப்ரோ. எல்லாருக்கும் பொதுவாக ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கிறார் இப்போ மனுஷன். அண்ட் இந்த தடவை ஐபிஎல்ல எந்த டீம் கப் அடிக்கும்? நேரத்தை பொறுத்து இருக்கு ப்ரோ. போதும் மலை காரணமாக சிஎஸ்கே வெற்றி பெற்றது. இந்த தடவை எப்படி இருக்கும்னு பொறுத்து தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பொறுத்து வானிலை சொல்றான். ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதா? வாய்ப்பு இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஸ்டார்ட் அப் மட்டும் தான் நல்லா இருக்கு, எண்டிங் ஒண்ணுமே கிடையாது அவங்க டீம்ல. எப்படி இருக்கு ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, க்ளோசிங் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஓகே, எனிவே கப் அடிச்சு, ஒருவேளை ஆர்சிபி கப் அடிச்சிருச்சுன்னா வேர்ல்ட் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுதான் முதலும் கருத்து. அவ்வளவுதான், இந்த வாட்டி கண்டிப்பா சென்னை தான் வின் பண்ணும். வின் பண்ணுங்க. நீங்க? கண்டிப்பா சென்னை வின் பண்ணிட்டோம் ப்ரோ. தெரியல ப்ரோ, எது வின் பண்ணாலும் ஹாப்பி தான். இதுல ஒண்ணு இல்ல ப்ரோ, அவனுக்கு ஜெயிச்சா எனக்கு நான் வரவா போதே, அதனா அது வராது ப்ரோ. அப்படி அவ்வளவுதான், ஆனா பிடிக்கும் அவ்வளவுதான். ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? அப்ப ஆர்சிபி இந்த தடவை கப் அடிக்குமா அடிக்காதா? அவனுக்கு அடிச்சா என்ன அடிக்கல எனக்கு என்ன? எப்பா, இத்தனை வருஷமா ட்ரை பண்றானுங்க, இந்த தடவையே அடிப்பானான்னு ஒரு கெஸ் ஆக சொல்லு. ட்ரை பண்றாங்கள ப்ரோ, அடிச்சிருவாங்க ப்ரோ. அப்படிதான் ட்ரை பண்ணா அடிச்சிருவான் கண்டிப்பா. சிஎஸ்கே தான் ப்ரோ எல்லாமே ப்ரோ. பரிசரசா பார்த்து நிக்கிறோம், கண்டிப்பா சிஎஸ்கே தான் பிறந்தோம். கண்டிப்பா சிஎஸ்கே தான். ஏன், வேற டீம்ல ஜெயிக்க வாய்ப்பே இல்லையா? அப்படி இல்ல ப்ரோ, என்னதான் எத்தனை டீம் இருந்தாலும் நின்றாடு தோனி ஆச்சு கண்டிப்பா. எல்லா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தோனி. என்ன நடந்தாலும் சரிப்பா, கடைசியில் தோனி கிட்ட கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த வாட்டியா அது சொல்ல முடியாது, போன வாட்டியே காலம் வாரி பார்ப்போம்.
சென்னை ஜெயிக்கணும், ஆர்சிபி வந்து ரொம்ப வருஷமா கப் அடிப்போம் அடிப்போம் சொல்லிட்டு இருக்கு, இந்த வருஷமா கப் அடிக்குமா? கேள்விக்குறி. வாய்ப்பு மேட்ச பொறுத்தவரைக்கும்னா வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ரைட். அப்ப வந்துட்டு ஆர்சிபி கப் அடிக்கிறது நிரந்தரமா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ட்ரை பண்றாங்களா ப்ரோ? அடிச்சிருவாங்க ப்ரோ. இதுதான் ட்ரை பண்ணா அடிச்சிருவாங்க, ட்ரை பண்ணா அடிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தரா. என்னப்பா எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ? நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தரும் கப்படிக்கணும் அப்படின்றதுல வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்றது விருப்பம் ஆசைகள் இருக்குல்ல, அது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு டைம் என்ஜாய் பண்ணாலும் ஓகே தானே? அது வரட்டுமே, தப்பு இல்லையே. தப்பு இல்லைங்களா? இப்பனா எதனா ஒரு வருஷத்துல ஜெயிச்சுக்கோங்க. வருஷ வருஷம் தான் சொல்றாங்க, இந்த வருஷமும் பார்ப்போம். ஒரு சில பேர் கப்பு நம்பதேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லைனா வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. திடீர்னு அவங்க பக்கம் கூட இருக்கலாம்ல. திடீர்னு அடிச்சா கப் அடிச்சா என்ன பண்ணுவ? கப் அடிச்சா நம்ம எப்பவுமே நம்ம சோறு துண்டு தூங்க வேண்டியதான், அதான் பண்ண போறோம். அதான் நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. ப்ரோ சான்ஸ் இருக்கு ப்ரோ. இருக்கா? இருக்கு. நம்ம பால் ஒத்துருக்குறாருல விராட் கோலி, ருத்ராஜ் கைகோட. புரியல, ருத்ராஜ் கை சாப்பிட்டியா இல்லையா? இல்ல ப்ரோ, நான் ரிகர்சல் முடிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா. என்ன ரிகர்சல் போனேன்? டான்ஸ் ரிகர்சல். ரோஹித் சர்மா. சோ எதனால ரோஹித் பிடிக்கும்? பேட்டிங் ஆடுவாரு பாத்துக்கிறேன். பிடிக்கும். எனக்கு வெளிய போய் பல வருஷம் ஆச்சுரா, அவர் போயிட்டாரா? சரி இல்ல, அதனால எனக்கு அவர் பிடிக்கும். சச்சின் இருந்ததுனால உனக்கு பிடிக்கும். சரி உங்களுக்கு என்ன சென்னை. And இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜே கிருஷ் சைனிங் ஆஃப்.